சென்னையில நேற்று ஒரு பயங்கரமான விஷயம் நடைபெற்றது அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை எக்னோர் ரயில்வே நிலையத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ நாய்கறி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் இது அவ்வளவு பெரிய நியூஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தப்புங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தினமும் வந்துட்டு பிரியாணி கடைக்கு போறோம் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம் ஆனா அதுல இருக்கிறது மட்டன் கறி கிடையாது நாய்கறி தெரிஞ்ச எவ்வளவு ஷாக் ஆவிங்க அதுதான் தற்போது சென்னையில பல ஹோட்டல நடந்து தற்போது ஒரு ரிப்போர்ட் தெரிவித்து வந்துட்டு இருக்கு சென்னையில இருக்க முக்காவாசி ஹோட்டல்கள்ல கிட்டத்தட்ட வந்துட்டு மட்டன் கறிக்கு பதிலாக நாய்கறி வந்துட்டு கலப்படம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வெளியே வந்திருக்குங்க அதன் விளைவாகத்தான் இந்த ஆயிரம் கிலோ நாய்கறி தற்போது நேற்று சென்னையில கைப்பற்றப்பட்டிருக்கு இது எப்படி நடந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு ஒரு கிலோ ஆட்டுக்கறி வந்துட்டு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி ஐம்பது முதல் வரைக்கும் விற்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதனால ஹோட்டல்ல வந்துட்டு இப்படி கறியை வாங்கதை விட வெளி இருந்து இறக்குமதி செஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க வெளி மாநிலங்கள்ல வந்துட்டு இறக்குமதி செய்யும் கறி கிட்டத்தட்ட வெறும் முன்னூறு ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவதனால பல ஹோட்டல்கள்ல இதே நடைமுறையை தான் வந்துட்டு வழக்கமா வச்சு வந்துட்டு இருக்காங்க இப்படிதான் வந்துட்டு பல ஹோட்டல்களில் நாய்கறி வந்துட்டு கலப்படம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு வெளி மாநிலங்களில் இருந்து ஆட்டுக்கறிக்கு பதிலாக நாய் இறைச்சி தான் வந்துட்டு இறக்குமதி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நேற்று பிடிப்பட்ட இந்த கறியை கூட வந்துட்டு பல பேரை வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்கிட்ட பில்லு இருக்கு இது லேபுக்கு அனுப்புங்க இது வந்துட்டு நாய்கறி கிடையாது தான் அப்படின்னு புகைப்படம் எல்லாம் காமிச்சாங்க ஆனா எந்த ஆட்டுக்குங்க வால் வந்துட்டு ரொம்ப நீளமா வந்திருக்கு நேற்று பிடிப்பட்ட எல்லா ஆட்டுக்கறியிலுமே வந்துட்டு வால் நீடாக தான் வந்துச்சு சாரி அது ஆட்டுக்கறி கிடையாது நாய்கறி தான் இதனாலதான் வந்துட்டு நேற்று வந்துட்டு அதை பிடிப்பட்டிருக்கு அதுக்கு பைனும் போட்டிருக்காங்க இந்த செய்தி தற்போது காட்டுத்தி போல சென்னை வாசிகளிடையே பரவி வந்துட்டு இருக்கு ஏற்கனவே வந்துட்டு சிக்கனுக்கு பதிலாக பூனைக்கறி கலப்படம் செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்றது பலமுறை அம்பலமர்த்தப்பட்டிருக்கு இந்த நிலமையில மட்டனுக்கு பதிலாக கறி கலக்கப்பட்டிருக்க விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய அதிர்வலையை சென்னை வாசிகளுக்கு வந்துட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு கருக்கடையில போயிட்டு ஆட்டுக்கறின்னு கேட்டு அதை கண் கூட பார்த்து வாங்கி வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது நல்லது அப்படின்னு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க